இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர். இதுதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன், 50-60 வருஷமாக கட்சி நடத்துகிறீங்க, ஆட்சியில் இருக்கீங்க, ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிற்கிறாரு, அப்படி ஜெயித்தா தான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 தொகுதி நீங்கள் ஜெயித்ததை அறிவிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு தொகுதியில் கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர் அப்படின்னு பெரிய மனசோட நீங்கள் அவரை வந்து ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா, இந்த ஆட்சியை நான் தலைவணங்கி நான் வந்து போற்றியிருப்பேன், வரவேற்றிருப்பேன். அதுலேயும் சூழ்ச்சி செய்து அவர் வந்து ஜெயிக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அவங்க அமைச்சர் பெருமக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி, கலெக்டரே என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல, என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்கே நடந்திருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம், மீண்டும் விருதுநகர் தொகுதியில் ரீகவுண்டிங் நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே நிச்சயமாக அவங்க அந்த ரீகவுண்டிங்குக்கு அனுமதித்தால் அதை நாங்கள் உடனடியாக தலைவணங்கி ஏற்று அந்த ரீகவுண்டிங் ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜ் முன்னாடி நியாயமாக அந்த ரீகவுண்டிங் நடக்கணும். இதே ஏஆர்ஓ அதே ஆர்ஓ மூலியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் முன்னாடி அந்த ரீகவுண்டிங் செய்யப்பட வேண்டும், அது நியாயமானதாக நடக்க வேண்டும். அதில் என்ன வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு ஒருத்தராக கேளுங்க என்னங்க. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்துருக்கோம், இது மாதிரி எத்தனையோ முறைகேடுகளை நாம் பார்த்துருக்கிறோம், இது மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸாக பார்த்துருக்குறோம், கோர்ட்டுக்கு போனதையும் பார்த்துருக்குறோம். 5 ஆண்டுகள் கழித்து தான் அதற்கான தீர்ப்பு வந்ததையும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சபாநாயகர் ஒருத்தர் இருக்கார், அவர் மேலேயே வழக்கு இருக்கிறது. ஆனால் இதை நம்ம 3 வருஷம் முடித்து 4வது வருஷம் சபாநாயகராக அவர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கார். நான் என்ன கேட்டுக்கிறேன், இது ஜனநாயக திருவிழா என்று சொல்லும் தேர்தல் ஆணையம் ஏன் வந்து எல்லை இப்போ 5 தொகுதியில் போட்டிட்டோம், வேறு யார் தொகுதியை பற்றி நான் ஏன் கேட்கல? ஓகே, மிகப்பெரிய டிஃப்ரென்ஸில் அவங்க தோல்வி விட்டுறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எதற்காக விஜய் பிரபன் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டிங்கை நிப்பாட்டி அங்கே வந்து ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி செல்ஃபோன் ஆஃப் பண்ணி ஒரு 10 முறை வெளியே போய் கலெக்டர் பேசி எல்லாமே அங்கே நடந்தது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரியுது. இதை தான் நாங்கள் கேட்குறோம். உறுதியாக இதற்கு தலைவணங்கி தேர்தல் ஆணையம்தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் அப்படின்றதில் நான் உறுதியாக இருக்கேன். நிச்சயம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கோர்ட்டுக்கு போயிட்டால் உண்மையிலே உடனடியாக அதற்கு தீர்வு வருமா அப்படிங்கிறத உங்ககிட்டயே நான் கேட்குறேன். பத்திரிகையாளர்களாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உடனடியாக அதுக்கான தீர்வை கோர்ட்டு உடனடியாக கொடுக்கட்டும்னு சொல்லுங்கள். நாளைக்கே நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், தயாராக இருக்கோம். ஆனால் ஒன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது, அதை நாங்கள் ஒன்றும் இப்போ பேச முடியாது, தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நாங்கள் கேட்டுக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான். 45 நாட்கள் வரைக்கும் நமக்கு உரிமை இருக்குது ரீகவுண்டிங் கேட்குறதுக்கு. அதனால தான் நாங்கள் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இதை கேட்குறோம். ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், நான் எழுதுனதை விட என் மார்க்கு கம்மினா இமிடியேட்டாக ரீகவுண்டிங் போகிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸே. இது என்ன எவ்வளோ பெரிய ஒரு தேர்தல், 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலே கடைசி நேரத்தில் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பது அனைவராலும் ஒற்றுக்கொள்ளப்படும் போது இது வந்து தேர்தல் ஆணையம் உரிய நீதி எங்களுக்கு தர வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன். இல்லை, ஏற்கனவே தேர்தல் நடந்த பொழுதே ஒரு வாக்காளரே, அதாவது மாணிக் தாகூர் அவரே நேரடியாக போய் 1.5 லட்சம் மகாலட்சுமி திட்டம்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு பூரா பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கினது. நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வித் எவிடன்ஸ் வந்து நாங்கள் தேர்தல் ஆணையரிடம் நாங்களும் கொடுத்துருக்கோம், பிஜேபியும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ தேர்தல் விதி ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இப்பொழுதுக்கு இது தள்ளி வைக்கப்படுகிறது, தேர்தல் முடிந்த பிறகு இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அப்போதைக்கு அதை முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அப்பொழுதே அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு வேட்பாளர்,
இப்போ ஓட்டு காசு கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், மறைமுகமாக யாரோ போய் கொடுப்பாங்க. இது வேட்பாளரே நேரடியாக போய் 100,000 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்குறாரு வீடு வீடாக போய். இது வித் வீடியோ ஃபோட்டோஸோட எவிடன்ஸோட எல்லாமே எங்ககிட்டயும் இருக்குது, பிஜேபி கிட்டேயும் இருக்குது. அதை வச்சே நிச்சயமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்போ கடைசியில் கவுண்டிங்லேயுமே வந்து தவறு நடந்திருக்கிறது. இதை தான் நாங்கள் தேர்தல் ஆணையர்கிட்ட கேட்டுக்கிறோம். இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒருங்கிணைப்பும் இருந்தது, இது எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது தான். இது எங்கள்கிட்ட மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்து தான் செயல்பட்டோம். மிகப்பெரிய ஒரு உடன்பாடோடு நல்ல புரிதலோடு தான் நம்ம வந்து போட்டிட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக யார் மேலேயும் நாங்கள் குறை சொல்கிறதுக்கு இல்லை. வருத்தப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்க, இது நாங்கள் தெளிவாக சிந்தித்து எடுத்த முடிவு தான். இதில் அவசரமாகவோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இது ஒட்டுமொத்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை அழைத்து நாங்கள் உறுதியாக தீர்மானமாக எடுத்த முடிவு தானே ஒழிய, ஆஃப்டர் பிஃபோர் ரிசல்ட் ஒன்று ஆஃப்டர் ரிசல்ட் ஒன்றுலாம் எங்கள் கருத்துக்களை நாங்கள் மாற்றிக்கிறதா இல்லை. நாங்கள் எடுத்த முடிவு, நாங்கள் சரியான ஒரு முடிவு தான் இதில் எடுத்திருக்கோம். இப்போ வேணால் சொல்லலாம், நாங்கள் கடந்த 10 வருஷம் என்டிஏ அலையன்ஸில் தானே இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்கிற அத்தனை கூட்டணியும் ஒன்றா இணைஞ்சு தானே போட்டி போட்டோம், ஏன் அப்போ வெற்றி வரல? அதை நம்ம நான் கேள்வியை எழுப்பலாம் இல்லையா? இப்போ அவங்களோட இணைஞ்சிருந்தால் வெற்றி வந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் ஆஃப்டர் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பேசுகிற பேச்சு. இது கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தால் வெற்றி பெற்றிருப்போமா இல்லையான்றதை ஜோசியம் சொல்ல முடியாதுண்ணா. ஏன் அப்போ என்டிஏ அலையன்ஸில் நாங்கள் இருந்தப்போ வெற்றி பெறலை? அதனால் இது வந்து இப்போ வந்து நம்ம அதை பற்றி பேசுகிறது தவறு. நிச்சயமாக மக்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சயம் தேமுதிகக்காக அவங்க வழங்குவாங்க என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்.